தடைஜா ஆ சூப்பர் ஹாய் ஸோ ஹாய் நம்மளே நீ நான் செம்ம 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 ஹாப்பியாக இருக்கிறேன் என்ன அப்படின்னு நீங்கள் மக்களே நான் இன்னைக்கு செம 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு ரெண்டு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஓவரால் வியூஸ் வந்து 1 மில்லியனை தாண்டிடுச்சுங்க. ஆமாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் 22K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம சேனல் இப்போது ரொம்ப பெரிய ஃபேமிலியாக ஆகிடுச்சு. We won. This is dark. We won. This is dark. இது வந்து நம்மளுடைய வீடியோ வந்து இந்த வீடியோ 200th வீடியோ. ஸோ 200 வீடியோ போட்டு பிச்சை வியூஸ் ஒரு 10 லேக் வியூஸ் தான் எடுத்திருக்கேன், 1 மில்லியன் வியூஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படி நீங்கள் கேட்கலாம். பட் அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன். அண்ட் தேர் இஸ் ஸ்டில் மோர் டு அச்சீவ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கூட இருப்பீங்க அப்படி நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயின் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், கிரிப்டோ மைனிங், ஷேர் ட்ரேடிங், கிரிப்டோ ட்ரேடிங் இப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிட்காயின் இதை பற்றி நிறையா விஷயம் படிச்சிருப்பீங்க. சில பேர் கிரிப்டோலேயே இப்போ ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கிரிப்டோ கரன்சினா என்ன, அதை எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதில் எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்குறது, இது எல்லாத்தையும் தான் நான் காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது, இதில் நான் அப்பப்போ நான் டிப்ஸ் போடலாம் அப்படின்றது இருக்கேன். அந்த சேனலுடைய லிங்க்கும் கீழே இருக்குது, மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ விதவுட் ஃபர்தரும் இட்ஸ் கெட் இன் டு த வீடியோ அப்படி வரும். ஸோ விதவுட் ஃபர்தரும் இட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இதான் கரெக்ட். வெல்கம் பேக். ஒரு நிமிஷம். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்கடா, இதே மாதிரி உட்காந்து பேசிட்டு அதை மொக்கையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதனால நிறைய டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி உள்ள கிரிப்டோ கரன்சியினுடைய பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படி இப்படின்னு பல இருக்குது. ஸோ நான் சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். முந்தி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பண்ட மாற்று முறை அப்படின்றது வந்து புழக்கத்தில் இருந்துச்சு. அதாவது என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, எனக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது, அது ஒருத்தர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட என்கிட்ட இருக்க பொருள் இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிற பொருளை அவர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு தேவையான பொருளை அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிப்பேன். இதுதான் பண்ட மாற்று முறை. அப்படி நடந்துக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய வேல்யூவை அவங்களால நிர்ணயிக்க முடியல. நான் கொடுக்கறதுக்கு எனக்கு கிடைக்கிற வேல்யூ கரெக்டானதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு வந்தது தான் கரன்சி. அந்த கரன்சி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காயின்ஸ். நம்ம மன்னர் காலத்திலலாம் தங்கத்துலேயும் பிரான்ஸ்லேயும் சில்வர்லேயும் நிறையா காயின்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 கரன்சிஸ் உள்ளுக்க வர ஆரம்பிச்சிச்சு, நோட் அதெல்லாம். ஸோ அந்த கரன்சிஸை கவர்ன் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு கரன்சியை டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா, நடுவில் பேங்க் அப்படின்றது மூலயமா தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த பேங்க் ஒரு சென்ட்ரல் யூனிட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த கரன்சி, இந்த ஃபார்ம் எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கும். இப்போது பிட்காயின், பிட்காயினும் இட்ஸ் அ ஆன்லைன் ஃபார்ம் ஆஃப் கரன்சி. அதாவது நீங்கள் ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நீங்கள் எப்படி ஜிபே அந்த பேங்க் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, கிரிப்டோ கரன்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறையா ஸ்டோர்ஸ் பேபால் உட்பட இப்போ கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சிலாம் யார் வேணால் ப்ரிப்பேர் பண்ணி யார் வேணால் வெளியிடலாம். ஸோ ஒரு கம்பெனி அவங்க பொருளை வந்துட்டு நீங்கள் அவங்கள வாங்குறதுக்கு ஈஸியாக்குறதுக்கு அவங்களே கிரிப்டோ கரன்சி செஞ்சு விற்பாங்க. இது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறையா படங்களில் கெசினோ அப்படின்னு சொல்லிட்டு, கெசினோ சிப்ஸ் அப்படின்னு சொல்லி விற்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் உங்களுடைய உண்மையான பணத்தை கொடுத்து அந்த காயின்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த காயின்ஸை வச்சு நீங்கள் பொருட்கள் வாங்கலாம். இதுதான் கிரிப்டோ கரன்சியினுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் ஐடியாவாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா அதை ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கிட்ட இருந்து நிறையா ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றது தான் அடுத்த ஐடியா உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து தான் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் உருவாச்சு. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால், கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி, அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம கிரிப்டோ ட்ரேடிங்க்கு வந்தாச்சு. கிரிப்டோ ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்.
கிரிப்டோ ட்ரேடிங்க்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம இந்தியாவிலேயே பல சாஃப்ட்வேர்ஸ் பல ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நிறைய வெப்சைட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணுற ரெண்டு ஆப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பினான்ஸ், இன்னொன்று வந்து வஜிரிக்ஸ். ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து வஜிரிக்ஸ் மட்டும்தான். பினான்ஸில் நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன், வஜிரிக்ஸ்லாம் ட்ரேடிங் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இதை யார் வேணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வஜிரிக்ஸ். பினான்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வஜிரிக்ஸில் எப்படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா அப்படின்னமா இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு வந்து லாகின் ப்ராசஸ் கேட்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்கிங் இதெல்லாம் நீங்கள் நார்மலாக பண்ணி முடிக்கணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட். இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எனக்கு இப்போ வரைக்கும் அமௌண்ட் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ என்னுடைய ஹிஸ்ட்ரி இது தான், இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ட்ரேட்ஸ் பண்ணுங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இதில் நிறைய லாபம் கொஞ்சம் லாபம் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போது வஜிரிக்ஸில் நீங்கள் காயின் வாங்குறதுக்கு உங்களுடைய காசை நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும், அதாவது உங்களுடைய ஒரிஜினல் இந்தியன் ரூபியை நீங்கள் டெபாசிட் பண்ணணும். இப்போ வஜிரிக்ஸில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டெபாசிட் பண்ணுற முடியலை, இந்தியன் யூசர்ஸால் இதில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண முடியலை. ட்ரேடிங் பண்ணலாம் பட் டெபாசிட் பண்ண முடியலை. அதுக்கு தான் நான் பினான்ஸ் யூஸ் பண்ணுறேன். பினான்ஸில் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் தான், வஜிரிக்ஸில் உள்ள மாதிரியே நீங்கள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடும். இங்கே வந்து P2P அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு நான் US டாலர்ஸை இந்தியன் ருபீஸ்னுடைய வேல்யூக்கு நான் வாங்குவேன். ஸோ நீங்கள் பிடிபி ட்ரேடிங் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா, எவ்வளோ காயின் வேணும், எவ்வளோ US டாலர்ஸ் வேணும், அதுக்கு ஏற்ற இந்தியன் அமௌண்ட்டாக கீழே டைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் அது டீலர்ஸ் இருப்பாங்க, US டாலர்ஸை வந்து வேறு ட்ரேடர்ஸ் தான் நம்ம வாங்குவோம். அதை கனெக்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான், அதை கனெக்ட் பண்ணுற ஃபியூச்சர் வந்து பினான்ஸில் இருக்குது. ஸோ பினான்ஸ் வந்து அந்த ட்ரேடர்ஸ்னுடைய யூபிஐ ஐடியை நம்ம கொடுத்துரும். அந்த யூபிஐ ஐடியை தூக்கிட்டு போய் நம்ம ஃபோன்பேலேயோ இல்லை ஜிபேலேயோ வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புனதுக்கப்புறம் பினான்ஸ்குள்ளே திரும்ப வந்து நான் அனுப்பிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, விதின் ஒரு 1 to 2 minutes வந்து உங்களுக்கு அந்த US டாலர்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டு கிரியேட் ஆயிரும். இப்போ நான் பினான்ஸ் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், நான் ட்ரேடிங் வந்து வஜிரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ பினான்ஸையும் நீங்கள் வஜிரிக்ஸையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு நீங்கள் வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ ரெண்டு அக்கௌண்ட் ரெண்டு வாலெட்டையும் நான் லிங்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் பினான்ஸில் என்னுடைய காயின் P2P அப்படின்ற வாலெட்டில் உள்ளதை ஸ்பாட் வாலெட்டுக்கு நான் மாற்றுறேன். ஸோ இது மாற்றினதுக்கப்புறமா ஸ்பாட் வாலெட்லேருந்து நான் வஜிரிக்ஸ் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்து மொபைல் அண்ட் ஜிமெயிலில் வரும். ஸோ இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வஜிரிக்ஸில் எனக்கு வந்து என்னுடைய US டாலர்ஸ் வந்து வஜிரிக்ஸில் வந்துடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போது வஜிரிக்ஸில் இருந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டாஜ் காயின். எனக்கு ரொம்ப பிடிச்சது டாஜ் காயின், ஏன்னா அதில் நிறையா லாபம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஈஸியாக, ஆனால் பட் அதே நேரத்தில் குயிக்காகவும் உங்களுக்கு காசு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 33 ரூபா கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் ட்ரேட் பண்ணுறேன், 33 ரூபாய்க்கு என்னுடைய இருக்கிற எல்லா US டாலர்ஸும் போட்டு நான் டாஜ் காயினாக வாங்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம போட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 3000 போட்டேன், என்னுடைய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 2900 சில்லற தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷனில் வந்து அந்த கொஞ்சம் சமயத்தில் US டாலர்ஸ்னுடைய வேல்யூ ஏறும் இறங்கும், இதனால் உங்களோட வேலெட்டில் உள்ள காசினுடைய மதிப்பும் ஏறும் இறங்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து பயப்பட வேணாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாஜ் காயின் நான் வாங்கி முடிச்சிட்டேன். வாங்கி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டாஜ் காயினுடைய வேல்யூ ஏறிடுச்சு. நம்ம 3000 போட்டோம், இப்போ 3100 கிட்ட நமக்கு வருது. ஸோ இவ்வளோதான் ட்ரேடிங். இந்த நேரத்தில் நீங்கள் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் லாபம். அதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். வஜிரிக்ஸில் வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குது, அண்ட் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடத்துகிறோம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இவ்வளோ தான் ட்ரேடிங்க. நீங்கள் குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம், அதிக விலைக்கு வாங்கி குறைஞ்ச விலைக்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு நட்டம். How to trade profitable, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். செக்யூர்ட் அண்ட் ப்ராஃபிட்டாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ ட்ரேட் பண்ணுறதுல ரெண்டு விதம் இருக்குது. மொதல் விதம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் ரொம்ப ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இடங்களை நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அதில் ரிஸ்க் கம்மியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி டாச் காயின்ஸ், அதுக்கப்புறமா மேட்டிக் அப்படின்ற ஒரு காயின் நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நான் 3 நாளைக்கு முன்னாடி 69 ரூபாவில் பார்த்தேன், இப்போ 200 ரூபாவில் இருக்குது. ஸோ இவ்வளோ மாற்றம் வந்து திடீர்னு வரும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை எப்பயுமே அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெஸ்ட் டைம் டு பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினுடைய விலை ரெட்டாக ரெட் கலரில் வரும்போது தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா அப்போ தான் அது கம்மியாகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல. ஸோ அப்போ வாங்கினா தான் உங்களுக்கு லாபம். நீங்கள் க்ரீன் கலரில் இருக்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த காயின் எவ்வளோ வேல்யூ போகுது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு 1000 ரூபா, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு காயின் வாங்க, அதிலிருந்து 50 ரூபா லாபம் பாருங்கள். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனலைஸ் பண்ண உங்களுக்கு வந்து லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது, இதில் நான் அப்பப்போ நான் டிப்ஸ் போடலாம் அப்படின்றது இருக்கேன். அந்த சேனலுடைய லிங்க்கும் கீழே இருக்குது, மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க ட்ரேடிங் அப்படிங்கிறது. சிம்பிளான விஷயம் தான், உங்கள் மொபைலேருந்தே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். பட் மறுபடியும் நான் கேஷுவலாக வார்ன் பண்ணுறேன், கண்டிப்பாக இதில் ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஈஸியாக நீங்கள் அமௌண்ட்டை லூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ லாபம் வருமோ அவ்வளோக்கு அவ்வளோ காசும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்தோடனே இதாக ஒன்று கொண்டு போய் டம்ப் பண்ணி கடைசியில் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் லாபம் ஆனாலும் அது லாபம் தான். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பயங்கரமாக இறக்குங்க. அதே போக ஒரே காயினில் உங்கள் காசை ஃபுல்லாக கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து வைங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும். பயங்கரமான வீடியோ, மிகப்பெரிய வீடியோ. இட் ஹஸ் பீன் 4 டேஸ் சின்ஸ் த மேக்கிங் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு குறைகள் இருந்துச்சு, ரொம்ப லாங்காக இருக்குது, ரொம்ப வளம் பேசுகிற கம்மியாக இருக்குது, போர் அடிக்குது, இதை மாதிரி எந்த கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணேன். எஸ் ஆல் ஃபார் டுடே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஸ் ஆல் ஃப்ரம் தி பீல் தமிழன். ரொம்ப ரொம்ப வேர்க்குது பாவம், மறக்காமல் சப்போர்ட்டை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஸ் ஆல் ஃப்ரம் தி பீல் தமிழன். டேக் கேர்.